ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு ராஜ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ஸோ அதோட ஸ்கில்ஸ் இதை பார்க்க போகிறோம். அதுவுமே அது வந்து எந்த மாதிரி டைம் வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கெத்தான ஒரு ஃபஸ்ட்டு மூணு பெட்டு வந்து கெத்தான பெட்ஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கெத்துன்னு சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா நம்ம பேண்டா. இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸுன்னு சொல்லி சில இதில் ஒரு ரெண்டு மூணு இது கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பேண்டாவோடது பார்த்திங்கன்னா இந்த கரத்து அந்த மாதிரி ஆக்ஷன்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஆக்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா கெத்தாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்கின்னு பேண்டாவுக்கு பார்த்தீங்கன்னா கேமில் வந்து நார்மலாக வந்து அவன் ரெண்டு ஸ்கில் வந்து ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே கொடுத்துருவான். அதுபோக உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்து அப்டேட்ஸில் வந்து சில டைம் வந்து கெத்தான ஸ்கின் வந்து விடுவான். அது வந்து நம்ம டைமண்ட் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம். சரி, இதில் என்னடா கெத்து இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் கில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்பி எடுத்து கொடுக்கும். டே இப்போ வீடான சொல்கிற அப்படிலாம் இல்லை. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எனிமியை கில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஹெச்பி வந்து ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு ஹெச்பி வந்து ஒவ்வொரு கிலுக்கும் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் நல்லா என்ன சொல்லுதுன்னா நீங்கள் என்ன சொல்லுது ரேங்க்லாம் இறங்கி நான் கில் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹெச்பி வந்து நீங்கள் போடுற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கில் பண்ணிடுவானுங்க. பட் ஆட்டோமேட்டிக்காக ரைஸ் ஆகிற டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வந்து செமையாக ஒரு பேக்கப் கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த பெட்டு வந்து கெத்துன்னு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் பேன்தர். இதில் என்னடா கெத்து இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கெத்து தான். என்னடா எல்லாமே கெத்து அப்படிங்கிறீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷனும் அதே மாதிரி தான். எல்லா ஆக்ஷனுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். என்ன சொல்கிறது, இந்த இதில் பார்த்திங்கன்னா நமக்கு லயன் அந்த மாதிரி எதுவுமே உள்ளன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே முடியாது. ஏன்னா அந்த சவுண்டுக்கும் சரி அந்த வாய்ஸ்க்கும் சரி இது வந்து செம்மையாக சப்போர்ட் பண்ணியிருப்பானுங்க இந்த இதை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதோட ஸ்கின்னும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். சொல்லப்போனால் இந்த இதில் முட்டை எல்லா ஸ்கில்லுமே பார்த்திங்கன்னா மற்ற ஸ்கில்லை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சூப்பராக தான் இருக்குது. ஏன்னா மற்றதில் பார்த்திங்கன்னா நீங்கள் டாப் அப் பண்ணி ஃப்ரீயாக வாங்குகிற ஸ்கில் தான் கெத்தாக இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரீயாக விட்ட மூணு ஸ்கில்லுமே வேறு லெவலு. இது வந்து லெவல் சிக்ஸில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் இது வந்து எனக்கு ஃப்ரீயாக வந்து ஒரு ஈவெண்ட்டில் கிடச்சிது. அதனால் இது கெத்துன்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் ஓகே. இதோட பவர் என்னென்னு கேட்குறீங்களா? இதோட பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் இருக்குல்ல, இப்போ லெவல் 3 பேக் நான் வச்சுருக்கேன் ப்ரோ. பட் என்னால் பார்த்தீங்கன்னா அதிகமாக புல்லட்ஸ் எடுத்தால் மெடிக்கிட் எடுக்க முடிய மாட்டேங்குது. இது ரெண்டையுமே எடுத்தனால பாம்பு க்ளோவாலெலாம் விட்டுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்டோரேஜ் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும். இதனால் நீங்கள் என்ன பண்ணலன்னா புல்லட்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் இல்லையா, பாம்ஸு மெடிக்கிட் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவை அதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கேரக்டர் எடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆமோ வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாமே எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். ஸோ இந்த பெட்டை வந்து செம்ம யூஸ்ஃபுல் தான். இப்போ தெரிதா நான் ஏன் இந்த பெட்டை வந்து கெத்துங்கிறேன்னு, இது வந்து அந்த மாதிரி ஒரு செம்மையாக யூஸ் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கெத்தான பெட்டில் பார்த்தீங்கன்னா மூணாவது இடத்துல வருது பார்த்தீங்கன்னா வட்டாரோ. ஏன் இதை வந்து மூணாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்கிறேன்னா இதோட பவர் கெத்து தான். பட் என்னென்னா நம்ம அந்த மெடிக்கிட் யூஸ் பண்ணும்போது அதோடய பவர் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பவர் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நீங்கள் வந்து மெடிக்கிட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈபி கிடைக்கும். பட் நான் சொன்னால் அந்த ரெண்டு பெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கில் பண்ணிங்கன்னா ஒரு ஹெச்பி கிடைக்கும். பேண்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே பண்ணால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டர்னாக தான் இருக்கும். அப்புறம் தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த பெட்டு வட்டாரோ. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹெச்பி பேக் இருக்குல்ல, அதை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஈபி வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்கின் வந்து ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. இது வந்த பூஸ்டில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா டாப் அப் பண்ணால் மட்டும்தான் அந்த பெட்டு உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா டைமண்டு இல்லையா டிஸ்கவுண்ட்டு அந்த மாதிரி டைம்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு அந்தளவுக்குலாம் பிடிக்கல. இதில் மூணு ஆக்ஷன் விட்டுருக்காருங்க. இதில் உங்களுக்கு எதாவது போச்சுருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் இந்த பெட்டோட இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்கன். இது பார்த்தீங்கன்னா இதோட பவர் வந்து கெத்து தான். பட் என்னென்னா இதில் வந்து ஒரே ஒரு பவர் தான் கொடுத்துருக்கானுங்க. அது என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம அதோட ஸ்கின்னு பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா நார்மல் அவன் உடம்போது ஃபஸ்ட் லெவல் ஸ்கின் இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் லெவல் ஸ்கின் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. க்ரீனும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தானுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்டேட்டில் வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்ச ஸ்கின். இது வந்து நிறைய பேத்துக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கும். எடுத்தவங்களுக்கு வாழ்த்துக்கள், எடுக்காதவங்களுக்கு சாரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன். இதோட ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் பேர்டு மாதிரி தான் விட்டுருக்காங்க. அப்புறம் இதோட பவர் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட பவர் ஒன்றும் இல்லைங்க. என்ன சொல்லுதுன்னா இது வந்து சிலருக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது.
இதோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ளைட்லேருந்து ஜம்ப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே டைவ் பண்ணும்போது உங்கள் ஸ்பீடு வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்லுங்கள், நீங்கள் உங்கள் எனிமியும் நீங்களும் சேம் பிளேஸில் டைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சாரி, நீங்களும் உங்கள் எனிமியும் டைவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டோட பவர் உங்களுக்கு, இந்த பெட்டு நீங்கள் வச்சுருந்து இந்த பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அவனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஸ்பீடாக லேண்ட் ஆகிடலாம். இது பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க் மேட்ச்சில் வந்து நீங்களும் உங்கள் ஸ்குவாடும் போகும்போது பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல 4 பேர் 5 ஸ்குவாட் இறங்குதுன்னா, எல்லாருமே இந்த பவர் வைக்காமல் விட்டு நீங்கள் உங்கள் ஸ்குவாடில் வச்சுருந்தீங்கன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக வந்து லேண்ட் ஆகிடலாம். ஸ்பீடாக லேண்ட் ஆனால் என்ன அட்வான்டேஜ்னு உங்களுக்கே தெரியும். கன்னு வந்து நம்ம தான் ஃபஸ்ட் எடுப்போம், அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து என்ன சொல்கிறதுன்னா, ஈஸியாக வந்து எனிமி போட்டு நம்ம ரேங்க்கை வந்து சீக்கிரமாக புஷ் பண்ணிக்கலாம். பட் இதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்ல மாட்டோம், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் இந்த பெட்டை யூஸ் பண்ணுங்கள், எல்லா பெட்டும் அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த்தாக இந்த பெட் சொல்ல போகிறேன்னு, ஃபிஃப்த்தாக இந்த பெட் சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் உல்ஃபே. இது பார்த்தீங்கன்னா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இதோட ஸ்கின்னு தான் ரொம்ப பிடிச்சது. இதில் வந்து ரெண்டு ஸ்கின் விட்ருக்கானுங்க, ரெண்டுமே சூப்பர். ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு ஆக்ஷன்ஸ் எதுவுமே பிடிக்கல. உங்களுக்கு எதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பட் இதோட பவர் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கிட் யூஸ் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெச்பியை வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ஸ் தான். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தவன யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த பலூன் பெட் பார்த்தீங்கன்னா, இதோட ஆக்ஷன்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு, எல்லாமே மூணுமே சூப்பராக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் கலர் வந்து க்ரீனு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் மாதிரி விட்டுருந்தானுங்க. சரி, அதோடய பவர் என்னடா அப்படின்னு கேட்குறீங்களா? இதோட பவர் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹெல்மெட்டையும் புல்லட் ப்ரூஃப் ஆம்மையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அப்கிரேட் பண்ணும். இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு அளவுக்கு சொல்லலாம், பட் இதை வந்து இதவே எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லா விளாட்றீங்க ப்ரோ பிளேயர் அப்படின்னு சொன்னால் இந்த பெட்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகாது. பட் என்ன சொல்கிறதுனா ப்ரோ, எனக்கு எல்லாமே நான் கெத்தா பண்ணிடுறேன் ப்ரோ, இந்த புல்லட்டும் இந்த வெஸ்ட்டும் மட்டும் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது ப்ரோ. அந்த மாதிரி வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டு வந்து டாப் ஃபைவ்ல வந்து ஒரு பெட்டாக சொல்லியிருக்கலாம். பட் இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, க்ளோவால் மட்டும்தான் அதோட கெத்தான அட்வான்டேஜ். இந்த பெட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்கள் க்ளோவால் உடைக்கணும்னா, அது என்ன சொல்கிறேன்னா, ஸ்பீடாக உடைக்க முடியாது. எனிமி வந்து கொஞ்சம் கஷ்டப்படணும், அதேமாதிரி புல்லட் கொஞ்சம் வேஸ்ட் பண்ணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம க்ளோவால் போட்டால் சீக்கிரமாக உடைச்சிடலாம்ல. இந்த பெட்டு வச்சு நீங்கள் க்ளோவால் போட்டிங்கன்னா, க்ளோவாலுக்குன்னு ஒரு ஷீல்டு வரும், அந்த ஷீல்டு வந்து கொஞ்ச நேரம் தாக்கும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாக என்ன சொல்லுதுன்னா, எனிமியோட பயம் இல்லாமல் நீங்கள் ஹெச்பி வந்து ஏற்றிக்கலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் டீம்மேட் நாக் ஆகிருக்கானே, இதை போட்டோம்னா ரிவ்யூ பண்ணி அவனோட ஹெச்பியும் மேக்ஸ் பண்ணுற அளவுக்கு டைம் கிடைக்கும் இந்த க்ளோவால் போட்டிங்கன்னா. அதோட இதில் வேறு என்ன போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஹெச்பி வந்து ஆட் ஆகும், அதாவது இந்த க்ளோவால் போடுற டைமில் ஹெச்பி ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கானுங்க. இதை பற்றின உங்கள் கமெண்ட் வந்து கீழே வந்து சொல்லுங்கள். அடுத்தது இன்னொரு பெட்டு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா டாகு. இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன்ஸ் அந்தளவுக்குலாம் பெருசாக இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்கின்னு, இதுவும் அந்தளவுக்குலாம் இல்லை. அப்புறம் என்னடா இந்த பெட்டை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி கேட்குறீங்களா, ஏன்னா இதை பற்றி சொல்கிறேன்னு. பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இபி. இந்த பெட்டு வந்து மேப்பில் வந்து உங்கள் நியர்பையில் இருக்க இபி வந்து ஷோ பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பெட்டோட ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 180 செகண்ட்ஸ்லேருந்து காட்டும். அந்த மாதிரி டைமில் வந்து நீங்கள் அந்த வந்து தேடி போகணும், உங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காகவே காட்டும் அப்படின்னு இருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இபி வந்து யூஸ் பண்ணி இபி வந்து ஹெச்பியை கன்வெர்ட் பண்ண தெரியுமா, அந்த மாதிரி கேரக்டர் இருக்கும்போது இந்த பெட்டு யூஸ் பண்ணணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பெட்டு வந்து சும்மா நார்மலாக விட்டுருக்கானுங்க. இந்த பெட்டு வந்து ஃபஸ்ட்டு விட்ட பெட்டு இது தான் கேட்டு. இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்கின்னெல்லாம் வேறு லெவலில் விட்டுருக்கானுங்க. இது பார்த்திங்கன்னா நான் பிடிச்சது இந்த ஸ்கின்னு தான், சிறுத்த ஸ்கின்னு. பட் இதுக்கு எந்த பவருமே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குற பெட்டு. ஃபஸ்ட்டு நாங்களாக கேம் விளாடும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டு வந்து டாப் அப் பண்ணி தான் இருக்கணும். 100 diamonds 200 diamondsில் இருந்து ஃபஸ்ட்டு வந்த புதுசில். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ரீயாகவே கொடுக்குறானுங்க. நீங்கள் வந்து கேம் இப்போ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா 10 ரீச் ஆனீங்கனாலே இந்த பெட்டு வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் இப்போ கேம் ஆரம்பிக்கிறவங்களுக்கெல்லாம் சமலாக்கு இந்த பெட்டு வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிரும். அடுத்த பெட்டு பார்த்தீங்கன்னா டாகு. இது பார்த்திங்கன்னா ஆக்ஷனுக்காக மட்டுமே விட்ட பெட்டு. ஏன்னா இதில் மட்டும்தான் 5 ஆக்ஷன் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கானுங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 2 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா 5 ஆக்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கானுங்க. ஸ்கின்னும் பார்த்தீங்கன்னா கெத்தாக தான் இருக்குது. பட் இதுக்கும் பவர் எதுவுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 5 பெட்டுமே கெத்தான பெட்டு. உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள், இல்லையா அதை யூஸ் பண்ணி பாருங்கள். அதை பற்றின கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கமெண்டில் சொல்லலாம்.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை ப்ரோ எனக்கு இதை பற்றி தெரில இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னாலும் நாங்கள் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை பற்றி ஒரு வீடியோ வந்து ஒன் வீக்கில் போட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது ஒரு அப்டேட் விட்டுருக்கானுங்க. இந்த அப்டேட் வந்து எல்லாருக்குமே வந்திருக்கும். ஸோ இந்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் பார்த்தீங்கன்னா 50 இந்த ரெட் கலர் ஃப்ளாகு மாதிரி இருக்குல்ல அது வந்து 50 இது வந்து உங்களுக்கு கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரெஸ் கலெக்ஷன் கிடைக்கும். அது எப்படி ப்ரோ ஃப்ரீயாகவே இது பண்ணுறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் ஒன்று கொடுக்குறாங்க. ஒரு கேம் விளையாண்டிங்கன்னா ரெண்டு ஃப்ளாகு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 6 கேம் ஒரு நாளைக்கு விளையாண்டிங்கன்னா அது வந்து எடுத்துக்கலாம். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கேம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ட்ராஃபி மாதிரி இருக்கும் அது வந்து கேம்லேயும் இருக்கும். ப்ரோ இதெல்லாம் வச்சு என்ன ப்ரோ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ட்ரெஸ் கலெக்ஷன் இருக்குது தெரியுமா? இது வந்து நீங்கள் அந்த லாபியில் கேம்குள்ளேருந்து போகும்போது இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்லாம் அங்கே காட்டுவாங்க தெரியுமா? அது வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த பெட்டோட டீட்டெயில்ஸ் தெரியலைன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.